திரு ராஜாராம் சார், காவல்துறையில் இது போன்ற கொடூரங்கள் நடப்பது புதிதல்ல. இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய பார்த்து விட்டோம், ஊடக வாயிலாகவும் பேசிவிட்டோம். இருந்தாலும் அந்த அச்ச உணர்வு இன்னும் காவல்துறை அதிகாரிகளுக்குள்ள செல்லாமல் இருக்குது. அதற்கு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தைரியம் யாரு, அந்த தைரியத்தை யாரு கொடுக்குறாங்க? இந்த சம்பவத்தை பொறுத்தவரை மிஸ்டர் பல்வீர் சிங் அவர் வந்து புதுசாக காவல்துறையில் சேர்ந்திருக்காரு. அவருக்கு காவல்துறையில் இன்னும் வந்து ப்ரொபேஷன் பீரியட் முடியல. அவருக்கு என்ன செய்யறதான், இது என்ன, நம்மளோட அதிகாரம் என்ன, காவல்துறையோட அதிகாரம் என்ன, உச்ச நீதிமன்றம் ஒருத்தரை கைது பண்ணுறப்போ என்னென்ன வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க, நம்மளோட எல்கை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் அவருக்கு புரியல. இல்லை புரிஞ்சே இப்படி மிருகத்தனமாக நடந்திருக்காரா அப்படிங்கிறதும் தெரியலை. இப்போ இதை வந்து ஆர்டிஓ என்கொயரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆர்டிஓ என்கொயரி விசாரிச்சதுக்கப்புறம் அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுப்பாங்க. அதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கான்னு இந்த ஆர்டிஓ என்கொயரியில் யார் யார், அதில் இவர் மட்டுமல்ல இவருக்கு உதவி செஞ்சவங்க, இதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லார் பேரும் அதில் வரும். அது வந்து அந்த எஃப்ஐஆரில் வரும். எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்தல அரெஸ்ட்டு, ரிமாண்டு, சார்ஜ் ஷீட்டு அந்த மாதிரி எடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் நிச்சயமாக. அது மட்டும் இல்லை, மனித உரிமை கழகம் ஆணையம், நம்ம தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம், அவங்க வந்து இதை வந்து அவங்களே வந்து வழக்காக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அவங்களுக்கும் வந்து நம்ம நீதிமன்றத்தில் இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால் வந்து தவறு செய்த அந்த அதிகாரியை வந்து நிச்சயமாக அந்த தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார். அவருக்கு உதவி செய்தவர்களும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஒரு சார் சொன்னாங்க, அந்த விஷயத்துக்கு தான் நான் தெரிவித்து சொல்கிறேன். அதாவது ஒரு அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும். கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி அவருக்கு காயம் இருக்கான்னு அந்த டாக்டர் செக் பண்ணி அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை பரிசோதனை பண்ணி, உடல் முழுவதும் பரிசோதனை பண்ணி அவரை கேள்வி கேட்டு அதை வந்து பதிவு செய்து சர்டிஃபிகேட்டாக கொடுக்கணும். இவருக்கு வந்து காயங்கள் இல்லை, இல்லை காயங்கள் இருக்குது, இதனால் ஏற்படுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு அந்த சர்டிஃபிகேட் இருந்ததாதான் ரிமாண்ட் ரிப்போர்ட்டை மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட சப்மிட் பண்ண முடியும். அதோட சேர்த்து தான் சப்மிட் பண்ணணும். மேஜிஸ்ட்ரேட்டும் என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களை வந்து அக்யூஸ்ட் ப்ரொடியூஸ் பிஃபோர் மீ டேட்டு டைம் போடுவாங்க. போட்டுட்டு என்கொயர்டு போட்டு போலீஸ் டார்ச்சர் அப்படின்னு எழுதுவார். அப்போ அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே எழுதுவார். எழுதிட்டு அவங்களுக்கு காயங்கள் இருந்தால் அவரே வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க ஃபார் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவரே எழுதுவார். இல்லை அவருக்கு அந்த மாதிரி சொல்லப்படலைன்னா ரிமாண்டட் டில் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிடுவாரு, வாரண்ட் கொடுத்து. அந்த வாரண்ட் எடுத்துட்டு ஜெயிலுக்கு போனால் ஜெயிலில் அவர் சட்டை மட்டும் இல்லை, கம்ப்ளீட்டாக ஜட்டி வரைக்கும் எல்லாத்தையும் கழட்டி கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு காயம் இருந்தால் நிச்சயமாக எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுக்காம அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே ரெஃபர் பண்ணி அங்கே கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆக மருத்துவத்துறை, ரெண்டாவது வந்து நீதித்துறை, மூணாவது வந்து சிறைத்துறை, இந்த மூணுலையும் வந்து இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் சொல்லியிருக்காங்களா, என்ட்ரி ஆயிருக்கா அப்படிங்கிறதுலாம் அந்த என்கொயரியில் தெரிய வரும். எனக்கு தெரியாது, நிச்சயமா தெரிய வரும். அவங்களையும் வந்து இப்போ அந்த சாத்தாங்குளம் கேஸில் வந்து காவல்துறையினர் அரசு பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷமும் உள்ளே இருக்காங்க. ஆனால் அவங்க இந்த நான் சொன்ன இந்த 3 துறையை பற்றி அவங்களை அரெஸ்ட் பண்ணவும் இல்லை, அவங்க பேரில் எந்த நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. அதை மாதிரி விடக்கூடாது. தவறு செய்தவங்க காவல்துறை நடவடிக்கை எடுங்க, தப்பு இல்லை. அதே மாதிரி இதுலேயும் வந்து மற்ற துறையை சேர்ந்தவங்க ஏதாவது சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க பேரில் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்காம அவங்க தப்பிச்சு போறாங்க அப்படின்னா, இப்ப இவருக்கு மேல அந்த பல்வீர் சிங் மேல நடவடிக்கை எடுக்கிறத நான் மாற்று, அதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணல, நான் பேசல. அதுக்கு வந்து நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும். அதுல மனித உரிமை மீறல் இருக்கு, மனுஷத்தன்மையே கிடையாது. காவல்துறைக்கு என்ன அதிகாரம்னா கேஸ் போடலாம், நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்க முடியும். அது மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. நான் கூட இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணப்போ 30 பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். யாருக்கு? குற்றவாளிகளுக்கு, கொலை குற்றவாளிகளுக்கு, நீதிமன்றம் மூலமா. அப்படிதான் பண்ண முடியும், அதுதான் முறை. அதை விட்டு போட்டு இவங்களே வந்து பல்ல பிடுங்குற, இப்போ அவங்க சொன்னாங்க, மகாராஜி சார் சொன்னாங்க, அதை கேட்டப்போ கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. இது மாதிரிலாம் கூட ஒரு மனிதத்தன்மை ஏற்ற செயலெல்லாம் செய்வாங்களா? அதுக்காக நீங்கள் காவல்துறை இருந்திருக்கீங்க. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எவ்வளோ பெரிய போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டில் வந்து இது மாதிரி செயலெல்லாம் செய்யலாமா? அப்படி செய்யப்பட்டிருந்தால் நிச்சயமாக அதோட தினத்தையும் அவங்க அனுபவித்தாங்கன்னு அனுபவிப்பாங்க. ராஜாராம் சார், ஒரு காவல்துறை அதிகாரி ஓய்வு பெற்றவர் நீங்க, ஆனா நீங்க சொன்னீங்க, எந்த மனநிலையில இது போன்ற காவல்துறை உயர்ந்த பொறுப்புல ஒரு ஏஎஸ்பியா இருக்கிறார், ஐபிஎஸ், ஒரு சாதாரண ஒரு குற்றவாளியாக வரக்கூடிய நபர்களை குடும்பப்படுத்துறாங்க, இன்னொன்று அவங்களுக்கு என்ன மனநில, பிசிக்கலா என்ன மனநிலையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு மனநில சரியில்லாம இருக்குமா, என்ன ரோல் சார்? இப்போ அவர் வந்து காவல்துறையில புதுசா இப்பதான் இணைஞ்சிருக்காரு. காவல்துறையை பத்தி அவருக்கு முழுமையா எதுவுமே தெரியாது. அவருக்கு வந்து
சரியான முறையில் ட்ரைனிங் கொடுக்கல, அவரோட அதாவது இயல்பு அவரோட இயல்புன்னு ஒன்று இருக்கு, ரெண்டாவது அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தவங்கன்னு ஒன்று இருக்கு, மூணாவது அவர் வந்து செயல்படுத்தக்கூடியது, அவர் செயல்படுத்துறது வந்து அவர் கீழ உள்ள அதிகாரிகளை வச்சுதான் தப்பு பண்ணிருக்காருன்னு சொன்னாங்க சார். சொன்னாங்க டிரைவரை வச்சுதான் மாதிரி பண்ணாங்க, கூட மத்தவங்க கையை பிடிச்சிட்டாங்க காலை பிடிச்சிட்டாங்க, அவங்க சொல்லணும் ஐயா அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒருவேளை இந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு பல்வீர் சிங்க்கு நம்மளை யாரும் எதுவும் பண்ணிட மாட்டாங்க, இல்லை நமக்கு பாதுகாப்பு இந்த அரசு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்படி இறங்கி செய்கிறாரா ஒரு ப்ரொபேஷனில் இருக்கக்கூடிய அதிகாரி? இல்லை அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்படிங்கிற ஒரு ஒரு தைரியத்தில் தான் பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேளுங்க, அவர் சொன்னதா சொல்கிறாங்க, சொன்னாரா சொல்லி எனக்கு தெரியாது, நான் கேட்கல. கேள்விப்பட்டது என்னன்னா, அங்கே இருந்த எஸ்பி இப்போ மாத்தினாங்க இல்லையா, அவங்க வந்து டிபிஎஸ் ஆஃபீஸர், இவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர். அப்போ அவர் சொன்னாரா, அவரு இன்னும் எஸ்பியாக தான் இருப்பாரு, நான் வந்து ப்ரொமோஷன் ஆகி அவருக்கு டிஐஜியா கூட வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசினதா சொல்லியிருக்காங்க. அப்ப அதுல இருந்து அவரை வந்து தன்னை வந்து பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்காரு, தனக்கு இன்னமும் அதிகாரம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு, தன்னை பத்தி அதாவது தன்னோட இல்கை என்ன அப்படிங்கறத தெரியாம நடந்திருக்காரு அப்படிங்கறத அர்த்தம். ஆனாலும் கூட மனித தன்மையற்ற செயல் செயல்படுத்த வந்து எந்தெந்த காவல்துறை அதிகாரி இருந்தாலும் அதுக்கு நேரம் ஒத்துக்க முடியாது, அதுக்குள்ள தண்டனைகளை அனுபவிச்சுதான் எப்படி சார் இருந்திருக்கும் அதை சொல்லுங்களேன். இது போற குரூர தாக்கல ஏற்படுத்தக்கூடிய அந்த ஐபிஎஸ் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அதான் அவர் வந்து நல்ல மனநிலையில் இருந்து அதெல்லாம் செஞ்சிருப்பாங்களா? இப்ப நான் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டரா சேர்ந்து இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்து ஏசியா 8 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனேன், 35 வருஷம் காவல்துறையில் பணி புரிஞ்சு இப்ப ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இப்ப நானே இவ்வளவு தெளிவா விவரமா சொல்றேன், கீழ்மட்ட அதிகாரியா வந்தவனா, இப்ப நீ ஐபிஎஸ் அதிகாரியா வந்திருக்கீங்க, உங்களுக்கு வயசு ஒரு 25-28 வயசு தான் இருக்கும், 30 வயசுக்குள்ள இருக்கலாம், உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஐக்யூ ஜாஸ்தி இருக்க போய் தான் நீங்க ஐபிஎஸ் பாஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் இல்ல, மனித தன்மையோட நடந்துக்கணும். காவல்துறை மூலம் ஏழை மக்களுக்கு என்னென்ன உதவி செய்யலாம், தவறு செய்யறவங்களுக்கு மகாராஜன் சார் வந்து பாதிக்கப்பட்ட நபர் கூட அவங்க கூட டிராவல் பண்றாரு, அப்ப அவர் சொல்றதுல அவர் வந்து கேள்விப்பட்டிருக்காரு பாத்துருக்காரு சொல்றாரு. இப்ப நான் வந்து அதை பத்தி கேள்விதான் பட்டிருக்கிறத தவிர நேரடியாக எதுவுமே பார்க்கல, ஆனா வந்து விசாரணையில நிச்சயமா நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரிய வரும், சம்பந்தப்பட்டவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும். ஆனா லேட் ஆகுறதுனால எல்லாருக்குமே பொறுக்க முடியல, உண்மைதான் அது தெரியுது. இருந்தாலும் கூட அந்த என்கொயரின்னு முடிச்சு அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு அதை எஃப்ஐஆர் கன்வெர்ட் பண்ணி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு தான்.